ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசு இ சேவை மையத்தில் தான் வந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும். ஸோ இதுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 விதமான கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்குது. தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறீங்க இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இது வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சியில் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இசேவை மையத்தில் தான் அந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மொத்தம் ஒரு 12 கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பாருங்கள், சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பருங்கிற கேட்டகரி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீனியர் டெக்னிக்கல் ஆர்கிடெக்டு. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு 12 கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்குது. ஸோ அடுத்த கேட்டகரி டெக் லீடு, இந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து ஒரு 12 கேட்டகரிக்கும் இதுக்கான ஜாப்ஸ் என்ன, அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்ன, இந்த மாதிரி வந்து மொத்தம் இந்த 12 கேட்டகரியும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு கேட்டகரிக்கு மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இருக்கிற மீதி இருக்கிற கேட்டகரிக்கெலாம் வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால், ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிஇ பிடெக் இல்லைனா வந்து எம்சிஏ இல்லைனா எம்எஸ்சி எம்இ எம்டெக்கு, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஃபீல்டில் வந்து நீங்கள் படிச்சுனா அதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அதில் வந்து பாருங்கள், ரிலவன் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கான ஜாப்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அதே மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் என்னென்ன தேவை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பாருங்கள், தனித்தனியாக வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்குமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் இதுலேயே இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், கிளிக் ஆன் தி பிலோ லிங்க்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ அந்த கேட்டகரிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள், சீனியர் டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம் உங்களுக்கு வந்து அதே குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பிஇ பிடெக் எம்சிஏ எம்எஸ்சி எம்இ எம்டெக்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கு இதுக்கான ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பாருங்கள், தனியாக வந்து உங்களுக்கு கிளிக் ஆனது பிலோ லிங்க்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து இந்த 12 கேட்டகரியும் பாருங்கள், தனித்தனியாக இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எலிஜிபிளாக இருக்கிறீங்க, இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.